அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லாஸ்ட் நாட்டில் வியண்டியன் என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாட்டா புத்தா பார்க்குன்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். கூகுள் மேப் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் போகணுமெண்ட்டு காட்டுது. உண்மையிலுமே அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற டுக் டுக் எல்லாம் பிடிச்சி கொண்டு போனோமெண்டா பயங்கரமாக காசு தேவைப்படும். அதனால் இதுலேருந்து போய் பைக் ரெண்ட் எடுக்க போகிறேன். நார்மல் பைக் கொண்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான இடம். அதே மாதிரி அந்த இடம் அதாவது புத்தா பார்க் மட்டும் பார்க்க போகிறதுல நிறைய இடங்கள் எல்லாம் பார்க்க போகிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பைக் ரெண்டு எதில் எடுக்க போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னாட்டா நான் முதல்ல எடுத்த அதே கடையிலலாம் எடுக்க போகிறேன். ஏன்னாண்டா அவையெல்லாம் கொஞ்சம் சோழி இல்லாதாக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டோம்னா அவையில் என்னவும் செய்யலாம் என்னவும் கேட்கலாம். இன்றைக்கு நான் எடுக்க போகிற பைக் ஏதாவது ஒரு நார்மல் ஸ்கூட்டி மாதிரி பைக் எடுத்துகிட்டு தான் சுத்த போகிறேன். அதான் சரி, அதுதான் $78 அப்படின்னு சொன்னவே. ஓகே, இப்போ இதில் போய் கேட்போம் உள்ளுக்கு விளாண்டு. இப்போ உள்ளே போய் நான் பைக் ரெண்டு எடுத்துட்டேன், பாஸ்போர்ட்டை வேண்டி வச்சுட்டு தந்துட்டோம். அதே மாதிரி இந்த பைக் எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா 150,000 அதாவது எங்களை நாட்டு காசுக்கு பார்க்க போய்க்கல 3,800 ஒரு நாளைக்கு. பரவாயில்ல, இந்த பைக் தான் இதுகளுக்குள்ள விட சரியாக இருக்கும். இப்போ இந்த பைக்கில் வலிக்கிடுவோம். இப்போ இதில் வலிக்கிடும் முதல்ல இங்கே பாருங்க, இந்த திறப்புகள் அப்படி வித்தியாசமாக இருக்குண்டு. ஏதோ ஒன்று தந்திருக்கணும் பார்ப்போம். ஓகே, இப்போ வலிக்கிட்டோம். இந்த பைக்கு இந்த மோட்டர் விளக்குக்கு எப்படி இருக்குமெண்டெல்லாம் தெரியல. இப்போ இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னாடா அவர் அண்ணா இலங்கை அண்ணாவரால் நான் நிற்கிறேன், ரூமில் தான் நிற்கிறேன். இப்போ அவரையும் கூட்டி கொண்டு தான் போகிறேன். இப்போ இதிலேருந்து அந்த 25 கிலோமீட்டரும் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மணித்தாலமாவது ஆகும் போல இருக்குது. வரையை மேற்றி கொண்டு எங்கே போய் கொண்டிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னாடா ஹெல்மெட் வேண்டுறதுக்காக போய் கொண்டிருக்கேன். ஹெல்மெட்டை வேணும் மறந்துட்டேன் வெளியிட்டு. இப்போ ஹெல்மெட்டெல்லாம் வேண்டிட்டு வலிக்கிட்டோம். அதோட பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்மில் போய் காசு எடுத்தோன்னு வர்றதே இல்லை, என்ன பிரச்சனைன்ட்டு தான் தெரியல. இப்போ இதில் போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கல உண்மையிலுமே இந்த பைக் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுமெண்டு. கிட்டத்தட்ட பாருங்க 70 ஓடிக்கொண்டிருக்கேன். அதுவும் நார்மலாக ஓடிக்கொண்டிருக்கேன். எந்த ஒரு வைப்ரேஷனுமே இந்த பைக்கில் இல்லை. இதில் பாருங்கள் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் கூட சாமி. இதுக்கு என்ன பெட்ரோல் அடிக்கிறேன்னு தெரியல, முதல்ல எங்கே அடிக்கிறேன்னு தெரியல. இந்த பைக்குக்கு 1380 ரூபா. இதில் இப்போ தான் கவனிச்சேன்னா நம்ம பேர் கூட இல்லை, எங்கே அடிக்கிறேன்னு தெரியல. ஐயோ நான் இல்லை. ஆ, அவையில் தெரியுதாண்ணா என்ன நாடு பார்த்தீங்களா? ம், ஆனால் இங்கே இருக்க பெட்ரோல் எல்லாம் சிவப்பு கலர் மண்ணெண்ண மாதிரி. அவட்ட தான் ஹெல்ப் கேட்குறோம். ஓகே, கப் சாயில். ம், ஓகே. இப்போ வலிக்கட்டம் இதிலேருந்து அந்த அக்கா மட்டும் இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும்னு எனக்கு தான் தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் போய் கொண்டு இருக்கேக்கில் இதே மாதிரி கோயில்கள் நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் தாரு அதே மாதிரி இந்த பாம்பு மேலே புத்தர் சிலை இதுகள் சிலையில் கூடுதலாக இருக்கு. ஜாலையெல்லாம் இந்த புத்தா பார்க்குக்கு போக சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குன்றதை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ புத்தா பார்க்குக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள் அவ்வளோ வாகனம் நிற்கிது. இல்லை பைக் பார்க்கிங் எங்கே இருக்குன்றதான் தெரியலை. சரி, ஓகே, இங்கே ஒரு மூலையில் கொண்டு போய் விட்ட மாட்டோம். சரி, அதிலேயே போட்டிருக்கணும் மோட்டர் சைக்கிள் டிப்போட்டை அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே, எனக்கு ஆண்ட்ரிலோக் எப்படி போடுறேன்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டோம். அதோட இந்த ப்ரோவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்களோட பேர் சொல்லுங்கள். என்ன ப்ரோ? என் பேர் அப்துல்லா. அப்துல்லா, ஓகே. இலங்கையில் எங்கே இருக்கிறீங்க? கொழும்பு. நான் கொழும்பு. கொழும்பில் இருக்கார், மருதானையில் இருந்தார். இங்கே என்ன செய்கிறீங்க? இங்கே நானும் மூலை மாதிரி ட்ராவலுக்கு தான் வந்துருக்கேன். ஓகே, ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். ஆ, இப்போ இங்கே ஒரு 14 மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ம், அதுக்கப்புறம் அவற்றை டூரிஸ்ட் இதுகள் அதுகள் சம்மந்தமாக இவர் செய்து கொண்டே இருப்பார். நான் உண்மையில எதிர்பார்க்கல இவர் இங்கே, அதாவது இலங்கை ஆள் வந்து இங்கே இருப்பார் அப்படின்றது சந்தோஷம். இப்போ நாங்கள் இதிலேருந்து போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வெளிக்கிட்டோம். அதோட இதில் பைக் பார்க் பண்ணதுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுத்துருக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னாடா 5,000 கிட் எடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு வெளிநாட்டவர்கள் உட்பட நிறைய பேர் வரையணும். இந்த என்ட்ரன்ஸே பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதிலேருந்து போய் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸுக்கு எவ்வளோ தெரியல. இதில் போட்டிருக்க பார்த்தா 40,000 கீப் பண்ணி நினைக்கிறேன் ஃபாரினர்ஸுக்கு. ஹலோ,
How much? 14,000 tip. Okay. இப்போ இதில் டிக்கெட் எடுத்தாச்சு 40,000 கிப். இந்த 40,000 கிப் கொடுத்து இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்றது போய் பார்ப்போம். இதில் டிக்கெட் கொடுக்கணும் போல இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த வலது பக்கத்தில் பாருங்கள், இலங்கையில் இருக்கிற அந்த புத்த விகாரம் மாதிரியே இருக்கும், வித்தியாசமாக இருக்குது. இதிலெல்லாம் பார்க்கல பல இடங்கள் மாதிரி இருக்குது. அதோட இந்த இடது பக்கத்துலேயும் பாருங்கள், நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம் போல இருக்குது. இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்க போகணும்னு தெரியல, அப்படியே போய் பார்ப்போம். முதலாவது இதால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்பரெல்லாம் இதில் போட்டிருக்கணும். முதலாவது இந்தியாவில் போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி வேறும் போல இருக்குது. இதில் பாருங்கள், பழைய புத்தர் சிலை வந்து இருக்கு. நான் நினச்சேன் இதால் தான் ஒன்று ரெண்டு அப்படி எங்கால் போகிறேன். ஆனால் ஒவ்வொரு சிலைகளுக்கும் இது போட்டு வச்சுருக்கணும், அதாவது நம்பர் போட்டு வச்சுருக்கணும். ரெண்டாவது இதுதான், நாங்கள் மேலெல்லாம் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்குது. போய் பார்ப்போம். இப்போ இந்த வாய்க்கு உள்ளே போகிறோம். என்னது போட்டிருக்கேன், இதுக்குள்ள தான் பழைய காலத்து மனிதர்கள் வாழ்ந்தார்கள் போல அப்படி என்று நினைக்கிறேன். என்ன நான் போய் சுற்றி கொண்டு இருக்கிறேன், போய்கொண்டே இருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு தொகுதி இருக்குது, அதை என்னால் பார்க்கவே இல்லாமல் இருக்குது. இதில் போய் கிளே பாருங்க, வாசல் இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். நிறைய சிலைகள் இருக்குது உள்ளுக்கு, ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே அந்த கூடுதலாக சாமி சிலை மாதிரி இருக்குது. இதெல்லாம் காசெல்லாம் போடணும், அந்த சாமி சாமி படத்துக்கு எல்லாம் நாங்கள் காசு வைப்போம். அதே மாதிரி இதே மாதிரி சிலைகளை நாங்கள் கூடுதலாக கொத்மலையில் ஒரு இடம் இருக்குது தானே, அந்த கடடோரா டெம்பிள்னு, அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி சிலைகள் தான் இங்கேயும் பார்க்குறோம். இப்போ மேலே ஏறுவோம். இல்லை வேறு அங்கே போகணும் போல இருக்குது. கொஞ்சம் பேர் மேலே இருக்கணும். இந்த சைஸுகள்லாம் இதில் வர்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். ஓகே, வா வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே. இதில் போய்கொண்டிருக்கே இந்த பார்க்குற வியூ தெரியுது பாருங்கள், உண்மையிலுமே நல்லா இருக்குது. அதோட இதுக்கு மேலே இருக்கிறது அப்படின்றத பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குதுதானே. இதில் பாருங்க காட்டுறேன், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இப்போ தான் செய்து வச்சுருக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புது விஷயமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு என்னடா இது அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஒரு துண்டால் தான் வந்திருப்போம். உங்களோட தலையில் காவணத்தை செலுத்திட்டோம். நான் இப்படி வச்சுமே மேலே நிறைய பேர் போயிடும். ஓகே, வந்துட்டோம்டா சாமி. இதுக்கப்புறம் அங்கால ஒரு நம்பர்லேயும் ஒரு சிலைகள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்ப்போம். இதில் போய்கொண்டிருக்கே எல்லா சிலைகளுமே அங்கால பக்கம் தான் பார்த்து இருக்கு. நாங்கள் போய் போய் திரும்பி திரும்பி தான் பார்க்கணும் போல இருக்குது. இதில் இருக்க சிலையை பாருங்க, அதே மாதிரி இதுதான் அஞ்சாம் நம்பர் சிலையா. வித்தியாசமாக நல்லா இருக்குது. ஆனால் இந்த சிலையை பார்க்கல, இலங்கையில் இருக்கிற சிலை மாதிரியே இருக்குது. இதுலேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னவோ அவைண்ட மொழியில எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்படியே இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், அவ்வளோ பெரிய சிலைன்னு. இந்த சிலை தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய சிலை. இதில் பாருங்கள், 10-11 சின்ன சின்ன சிலைகளுக்குமே அப்படியே பேர்களை போட்டு வச்சுருக்கிறோம். எல்லாமே இப்போ கட்டியிருக்கிற ஒரு செயற்கையான இதுதான் நான் நினைக்கிறேன். பழமை மாதிரியே இல்லை எனக்கு பார்க்கல, உங்களுக்கு பார்க்கல எப்படி இருக்குன்றதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிலைகள் தான் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் ஏதோ ஒரு நிகழ்வோட சம்மந்தப்பட்ட மாதிரி வச்சுருக்கணும். இதிலே மாதிரி கூடுதலாக இங்கே இதை பார்க்கல சைவ சிலை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்கள், சிவபெருமாண்ட சிலை மாதிரி இருக்குது. இதை பார்க்கல சிவண்ட சிலையா இல்லை என்ன மாதிரி இருக்குன்றது கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அப்படி தெரியலை. கிட்டத்தட்ட 65 சிலைகள் இதில் செய்து வச்சுருக்கணும். இது ஏதோ ஒரு கிட்டத்தட்ட நண்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது சிலையை பார்க்கல. எல்லாம் விவரமாக பார்க்குற அளவுக்கு இல்லை, சும்மா நீங்கள் மேலோட்டமாக வந்து டைம் பாஸ் ஆகாட்டி பார்க்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதில் பிரசுத்துவமாக எதுவுமே தெரியலை.
ஆனால் இந்த இடத்துல இருக்கிறார்கள். எங்களோட இந்து மத தெய்வத்தின் சிலையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதோட இதில் ஒரு சிலை வந்துருக்குங்க, எப்படி இருக்கு இந்த வலது பக்கத்தில் வேறு கண்ணெல்லாம் பிதுங்கிற மாதிரி செய்து வச்சுருக்கேன் இந்த சிலையில். ஆனால் நல்லாயிருக்கு, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதோட இதுலேருந்து ஒரு வித்தியாசமான சிலையை காட்டுறேன். இதில் வேறு இந்த சிலை தான் எல்லா பக்கமே அப்படியே முகமாக தானே இருக்குது, அப்படியே நான் உங்களை சுற்றி காட்டுறேன். அதோட அந்த கையும் பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இதை பார்க்கல சிலர் இந்த கைகளை பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, இப்படியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு சிலைகள்லாம் இருக்குது. இதில் பெரும்பான்மையாக உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓரளவு ஸ்லோவாக தான் காட்டியிருக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சவங்க. ஏன்டா பார்க்குற மற்றாக்களுக்கும் கொஞ்சம் போர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. அதோட இப்போ இந்த இடத்துல வரலாறு என்ன மாதிரின்றதை கூகுளில் தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட புத்திஸ்ட் அதே மாதிரி ஹிந்து சம்மந்தமான சிலைகள் இருக்குது அப்படின்ற போட்டிருக்கினோம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட சிலைகள் இருக்குன்றதும் போட்டிருக்கணும். அதோட இந்த வியன்டேனுக்கு வந்தால் இந்த இடத்த பார்க்க வர்றது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் இருக்காம லாகோ தாய்லாந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் இருக்காம அதை பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதிலிருந்து அந்த பிரிட்ஜை தான் பார்க்க போகிறோம். அது கூகுள் மேப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தனா பக்கத்தில் தான் காட்டுது, போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துக்கு மின்னக்கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த மாதிரில இல்லையிட தான் சொல்லுவேன். அதோட இப்போ இதிலேருந்து அப்படியே வலிக்கிடுவோம் அந்த பிரிட்ஜ் அடிக்க போகிறதுக்காக. ஓகே, வலிக்கிட்டேன். இதில் இருந்து அந்த பிரிட்ஜ் வந்து 6 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கூகுள் மேப் காட்டுது. அதோட இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுல விடிஞ்சிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் திறப்பை தந்திருக்கணும், ஆனால் இதுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லவே இல்லை, அதான் முதலாவது பிரச்சனை. அதோட இப்போ இதில் இருந்து வலது பக்கம் திரும்பி போய் அந்த ஹைவே ரோட்டில் வருவோம்னு நினைக்கிறேன். ஓ காட், இதில் பாருங்க அந்த போர்டர் க்ராஸ் பண்ணவங்கட்டு பார்த்தா இமிக்ரேஷன் கட்டாயம், இதுக்குள்ளே பாஸ்போர்ட் பார்ப்பாங்க. அதானே பார்த்தேன், சிம்பிளாக எல்லோரையும் விட்டுட்டு எல்லாருமே ஓடிடுவாங்களே. நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிற கூத்திருக்கே எங்களை பிடிச்சி வச்சு என்ன செய்கிறாங்களோ தெரியல. ரெண்டு பாஸ்போர்ட் வேறு பைக் ரெண்ட் காரங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா தான் பிரச்சனை. நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜ் அடியிலே செக் பண்ணி போட்டு தான் விடுவாங்க. இது போர்டர் க்ராசிங் போல் இருக்குது, நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம்னா இதால் போகலாம் போல் இருக்குது. தாய்லாண்டுக்கு டிபார்ச்சர் பேசஞ்சர் என்ன இடத்துக்கு போகுது, லங்கா என்ற இடத்துக்கு போகுதான். நான் சும்மா போய் ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி ஆக்கிட்டாங்களே. 99 அதாவது 1991 இந்த போர்டர் க்ராசிங் இருக்காம் அப்படின்ட்டு சொல்லினோம். இல்லை பாருங்க கடையில் எல்லாம் நிறைய இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸில் 14 பஸ்ஸில் ஏறுனீங்களா, இந்த பஸ்ஸாக காட்டுறதே பெரிய விஷயம், 14 பஸ்ஸில் ஏறுனீங்களாண்டா இந்த போர்டர் க்ராசிங் செய்யலாம் நினைக்கிறேன். அதோட இப்போ இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்களாண்டா, பா தட்டுவாங்கன்ற ஒரு கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம் உண்டு. எங்களோட இடங்களில் கூடுதலாக நாங்கள் கோல்டன் டெம்பிள் எல்லாம் பார்த்தோம்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எங்களோட இடங்களில் ஊபர் மற்றது பிக்மி இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் என்ன இருக்குண்டு, இந்த ரோஸ் கலர் தான் கூடுதலாக வந்துருக்கேன். ஃபுட் பேண்டா அப்படின்னு சொல்லிக்கணும் போல் இருக்குது. இப்போ இடையில நிப்பாட்டி இளநீ குடிக்க அப்புறம் இந்த வெயிலுக்கு இதுதான் சரியாக இருக்கும். அதோட ஒரு விஷயம், இதில் பல புளி இருக்குது தானே, புளியங்காயிலேருந்து எடுக்கிறது அதை வச்சுருக்கணும். அதோட இளநீ கேட்டாங்களோ அதை எப்படி வெட்டின மாட்டேன் நம்மளை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கணும், சுற்றி வர ஃபுல்லாக இருந்ததெல்லாம் வெட்டி போட்டு இப்படி தந்திருக்கணும். இப்போ அந்த இடத்துல இளநீ குடிச்சிட்டு வலிக்கிட்டோம். அந்த இடத்துல இளநீ குடிக்கும் வரைக்கும் அவள் எங்களை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தவள். சரி, என்னதுக்காக சிரிக்கணும்னு தெரியாதா, அப்போ நான் என்ன செய்தேனேன்டா, நாங்கள் இளைஞர் நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் இப்படி தான் இளநீ குடிப்போம். என்ன நடந்தேன்டா, அதில் வழுக்க சாப்பிட்டு விட்டுறது நாங்கள், அதை பார்த்து தான் சிரிச்சுன்னு தெரியல. அப்போ நாங்கள் சொன்னோம் இளைஞர் நாட்டை சேர்ந்தனால நாங்கள் இப்படி தான் குடிப்போம், இப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ரான்சிலர் பண்ணிவிட்டு அவன் என்ன மொழியில் தான் காட்டினான். அதை பார்த்துட்டு அவையில் என்ன விளங்கினமோ தெரியல, போய் டென்ட் தண்ணி போத்தலும் உள்ளே இருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வரையணும். மேலுமே இவளுக்கெல்லாம் என்னென்ன இந்த மொழியை விளங்க வைக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியவே இல்லை. இல்லை பாருங்க இப்படி தான் இமிக்ரேஷனில் அனுப்பினோம் இப்படி ஓட்டு உண்டு. என்னை பொறுத்த மாதிரில இந்த வியன்டைனியில் அதாவது இந்த ஹேபிட்டலில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷூட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அங்கங்கே சில வேலை போலீஸுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது, அவையில் கண்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்போ இதுதான் கூகுள் மேப் காட்டுற இடம், பார்க்கிங் அங்கே இருக்குன்னு தெரியலையே. வெளியேன்னு பார்த்தாலே விளங்குது.
இங்கேருந்து உள்ளு போய் பார்க்கணும். இப்போ பார்க்கிங் அங்கே இருக்கு, அது இல்லை போல. ஓகே, பார்க்கிங் இருக்கு. நாங்கள் தான் விஷயம் தெரியாமல் வழியில் நின்றுருக்கோம். இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த கோயிலுக்குள்ளே பார்க்க போகிறேன். இதில் பாருங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் கட்டியிருக்கணும்னு. அதோட இதில் போயிங்கள இந்த குருவிகளை வச்சு விப்பினோம். இந்த குருவிகள் வந்து நாங்கள் வேண்டி பறக்க விடலாம், அதுக்காக தான். இதில் வந்து இது வந்து 50,000 மேம், அது வந்து 100,000 அப்படின்னு சொல்லினோம். திறந்து விடுறதுக்காக தான். இதில் கூடுதலான வெளிநாட்டவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் திறந்து விடுறதெல்லாம் இங்கே தான் சுற்றி கொண்டு தெரியும் போல் இருக்குது. இப்போ இதில் டிக்கெட் எடுக்கணும் போல். ஹவு மச் டிக்கெட் சவோட்டி சி இதை ஒன்று சொல்லுவாங்களே, 30,000. ஓகே, இப்போ இதில் வேறுங்க டிக்கெட் 30,000 கேப். இந்த டிக்கெட் எடுத்தோடனே இதில் வேறுங்க, இதுதான் மூவப்பு. நல்லாயிருக்கு. அதே மாதிரி நாங்கள் இந்த கோயிலை அப்படியே இந்தியாவில் பக்கத்தால் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம். இதில் வேறு இதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே எங்களோட இந்து கோயில்கள், அதாவது கூடுதலாக இந்தியாவில் இருக்கிற கோயில்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் போயிக்கில் 23/1/2021 அப்படின்ட்டு ஒரு டேட் அடிச்சிருக்கணும் போல் இருக்குது. அடித்து பெரிய மேளம் ஒன்று வச்சுருக்கணும். இதோட வரலாறு என்னன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். கூடுதலான வெளிநாட்டவர்கள் இந்த விஷயங்களை பார்க்கணும். எங்களுக்கு இலங்கையில் பார்த்து பார்த்து ஓ என்ன இப்படி தான் இருக்கோ அப்படின்ன மாதிரி தான் தோணுது. இதில் ஒரு சம்பவத்தோட தொடர் பண்ணுற மாதிரி பெயிண்டிங் வச்சுருக்கணும். இப்படி தான் கட்டினாங்க போல் இருக்குது இந்த இடங்கள்லாம். அதே மாதிரி இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வியன்டேனி, அதாவது இந்த தலைநகரத்தின் மையத்தில் அமைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் பழைய கல்லுகள் பாருங்க, அதை தொட வேண்டாம்னு போட்டிருக்கேண்ணா. அதோட இதை பார்க்கல சிவலிங்கம் மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கட்டாயம் கோபன் பண்ணுங்கள். இதுலேயும் பாருங்கள், வித்தியாசமான டிசைன்கள் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த தொல்பொருள்கள் சம்மந்தமாக படிக்கணும், அந்த வரலாறுகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்குது. இதையும் பார்க்கல அப்படியே சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. அதோட நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து 4 பக்கத்தால் என்டர் ஆகலாம் போல் இருக்குது. இதுலேயும் டிக்கெட் எடுத்து கொண்டு தான் இருக்கணும் பாருங்களேன். இதில் பூவெல்லாம் வச்சு வைக்கணும், நீங்கள் வேண்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் சிலைகள், இந்த பித்தளை பொருட்கள், இது 3rd, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் இருந்து அங்காள பக்கம் போய் பார்ப்போம். இதிலெல்லாம் கடைகள் இருந்ததற்கு போல் இருக்குது, ஆனால் எல்லாமே பூட்டிருக்கணும். நிறைய சிலைகள் இருக்குது. அப்போது நான் நினைக்கிறேன் அந்த 11th century நாங்கள் லுவாங் பிரபாங்கில் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது, அது கிடச்சிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடங்கள்லேயும் இப்படியான நிறைய சிலைகள் எல்லாம் வச்சுருக்கிறேன் தானே. அதே மாதிரி வேல் வாழ்ந்த 11th century இப்படியான சிலைகளை வேண்டி வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு என் எண்ணம். ஆனால் இதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் இடப்பட்ட காலம் போல் தான் இருக்குது. ஆனால் இதையும் 11th century அப்படின்னு தான் போட்டிருக்கணும். அந்த காலத்தில் கிடைக்கப்பட்டு பழதாகாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த சிலையிலெல்லாம் பாருங்களேன், இதெல்லாமே அந்த வேண்டி வச்ச மாதிரியே தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதோட இந்த கோயிலில் பேரை நான் திருப்பி சொல்லிக்கொள்கிறேன், தட் லுவாங் வியன்டைனி அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த இடத்துல அதாவது வியன்டைனியில் வந்து இதை பெரிய கோயில் அண்டுவினோம். அதோட இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வியன்டைனி, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வியன்டைனி நகரத்தினால் நடுவில் இருக்குன்ற வினம். அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 11th century என்றும் சொல்லினோம். அதோட கிட்டத்தட்ட 1930 இதில் அந்த வெளிநாட்டவர்கள் இதை தொடர்பான ஏதோ ஏற்பாடுகள், அதாவது ஆராய்ச்சிகளை செய்த அப்படின்னு சொல்லிவினோம். இந்த இடத்துல நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருப்போம். கூடுதலாக சுற்றி இருக்கிற விஷயங்களை தான் நான் பார்த்துட்டு வந்திருப்பேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற பாகங்கள்ட ஒரு வியூவை நாங்கள் சினிமாடிக் ஷாட்டில் பார்ப்போம்.
இப்போ இந்த இடத்துல சினிமேட்டிக் ஷாட் பார்த்துருப்பீங்க, உண்மையிலே நல்லா இருந்தது. இப்போ இதிலேருந்து நாங்கள் விழுக்கிடுவோம். அதே மாதிரி இதில் பாருங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது கண்டே நிறைய பேர் இருக்கணும். கூடுதலாக இங்கே வர்றாக்கள்கிட்ட இந்த குருவியை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்ற என்ன வேண்ட தொழிலே தான், அதை நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் லாவோஸ் வந்து உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, அதாவது வியன்டைனிலாம் ரெண்டு டைம் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கலாம். அதோட இதில் ஒரு கோயில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு கும்பிடம் போல் இருக்குது, அதாவது பூசை செய்யணும் போல் இருக்குது. அப்படியே இஞ்சால பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தொடர்ந்து அப்படியே கடைகள் தான், எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ மேலோட்டமாக போய் பார்த்துட்டு வரோம். குறிப்பாக நாங்கள் இந்த லாவோஸை பொறுத்த மாதிரில நிறைய மார்க்கெட், நிறைய கடைகள் எல்லாமே பார்த்துருப்போம். அதுகளில் இருக்கிற விஷயங்கள்லாம் கூடுதலாக இங்கேயும் இருக்கும். ஓகே, இன்றைக்கு தான் நான் வியன்டைனில் கடைசி நாள். என்னென்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஃப்ளைட், அது எங்கே போகிறேன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே. அதோட இந்த இடங்களுக்கு வரலாமா இல்லையான்றதை நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள்.